தலைப்பின் செய்திகள் எக்ஸ்பிரஸ் செய்திகளால். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு 4வது கட்டமாக 15 தொகுதிகளில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. 81 இடங்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு 5 கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது. அதில் ஏற்கனவே 3 கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்கும் நிலையில் 4வது கட்டமாக 15 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது. இந்த தேர்தலில் 23 பெண்கள் உட்பட 221 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 5வது கட்டமாக வரும் 20ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. நாடெங்கிலும் நெஃப்ட் ஆன்லைன் பணப்பரிமாற்ற சேவை இன்று முதல் 24 மணி நேரமும் செயல்படும். நெஃப்ட் ஆன்லைன் சேவையை பொறுத்தவரை வார நாட்களில் காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரையும், சனிக்கிழமைகளில் காலை 8 மணி முதல் 1 மணி வரையிலும் பரிவர்த்தனை செய்ய முடியும் என்ற நிலை இருந்து வந்தது. அதை நீட்டிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்து கோரிக்கைகள் வந்ததை தொடர்ந்து ரிசர்வ் வங்கி அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டது. இதன் மூலம் ஆன்லைன் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என ரிசர்வ் வங்கி கருதுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த 27 நாட்களில் 104 கோடி ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளது. நடப்பாண்டு மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த மாதம் 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. அன்று முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் சுவாமி தரிசனத்திற்கு பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் காணிக்கையும் அதிக அளவில் கிடைத்துள்ளது. இதன்படி கடந்த 27 நாட்களில் மட்டும் உண்டியல் காணிக்கை, பிரசாத விற்பனை போன்றவற்றின் மூலம் தேவசம் போர்டு 104 கோடி ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 60 லட்சம் ரூபாய் மட்டுமே காணிக்கையாக கிடைத்திருந்தது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாணவிகளுக்கு தற்காப்பு கலைகளை கற்பிக்க வேண்டும் என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த தெக்கலூரில் தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண்களால் முடியாதது என இந்த உலகில் எதுவும் கிடையாது என்றார். பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் பிரம்மாண்ட மிதக்கும் கிறிஸ்துமஸ் மரத்தை ஒளிர வைக்கும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து வண்ணமயமான வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பல வண்ண விளக்குகளால் ஒளிர்ந்த மரத்தையும் வண்ணங்களால் வானை நிறைத்த வான வேடிக்கையையும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கண்டுகளித்தனா்.